வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துலேயும் கரூரில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்கக்கூடிய கொடுமுடிக்கு போகிறோம். கொடுமுடியில் அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு இன்றைக்கி போகிறோம். வாங்க போகலாம். இப்போது நம்ம கொடுமுடிக்கு வந்தாச்சு. இதுதான் மகுடேஸ்வரன் கோயில். இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காவேரி கரைக்கு போயிடலாம். நாகதோஷம் உள்ளவங்க, ராகுகேது தோஷம் உள்ளவங்க இந்த பரிகார ஸ்தலத்துக்கு வந்து பரிகாரம் செஞ்சால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி நதி ஓடிட்டு இருக்கிற திசையிலிருந்து மேற்கு கரை பக்கமாக கொடுமுடிநாதர் கோவில் இருக்குது. கிழக்கு திசை பார்த்து இருக்கிற இந்த கோவில் ரொம்பவே பிரபலமானது, ரொம்ப பிரம்மாண்டமானதும் கூட. எங்கள் ஊர் வழக்கப்படி புதுசாக கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளையை மறுநாள் இந்த கொடுமுடிக்கு கூட்டிகிட்டு வருவோம். தலையில் 1 ரூபாய் காசு வச்சு அந்த காவேரியில் 3 டைம் பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ளை முங்கி எழணும். பிரம்மன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டதால் பிரம்மபுரினையும் திருமால் பூஜித்ததால் ஹரிகரபுரம்னையும் இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பேர் இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேராலும் பாடப்பட்ட மிக முக்கியமான ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் கருதப்படுது. மலையின் முடியே இங்கே சிவலிங்கமாக காட்சி தரதால தான் இந்த ஸ்தலத்தை கொடுமுடி அப்படின்னு சொல்கிறாங்க. புதுமண தம்பதிகள் காவேரியில் குளித்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு குடத்தில் 9, 12 இல்லை 21ங்கிற கணக்கில் அங்கே இருக்கிற ஆலமரத்து பிள்ளையாருக்கு சுற்றியும் தண்ணி விட்டுட்டு வருவாங்க. வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி ஓடி வர காவேரி இங்கே இருந்து தான் கிழக்கு நோக்கி திசை மாறி போகுது அப்படின்னையும் சொல்லுவாங்க. புதுமண தம்பதிகள் காவேரி தாயை கும்பிட்றதுக்காக அங்கே இருக்கிற ஒரு கடையில் காதோல கருகமணி வாங்கிடலாம். கூடவே பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றினதும் அருகம்புல் மாலையும் ஒன்று போடணும், அதுக்காக அருகம்புல் மாலையும் வாங்கிக்கலாம். கரை ஓரத்தில் சின்ன சின்ன கடையில் நிறையா இருக்குது. தர்பூசணி, வெள்ளரிக்காய், மாங்காய், அன்னாசி பழம் எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. இப்போ அதிலிருந்து நம்ம ஒரு வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு போயிடலாம். வாங்க, இப்போது நம்ம வாங்கின காதோல கருகமணியை வச்சு காவேரி தாயை கும்பிட ஆரம்பிக்கலாம். தேங்காய் பழத்தட்டோட நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வச்சிடலாம். திருமண தடை இருக்கிறவங்களும் இந்த கோயிலில் வந்து பிரகாரத்தை சுற்றி வந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடுவில் ஏற்பட்ட போட்டியில் மேருமலை சிதறி விழுந்த மணிகளில் ஒன்று கொடுமுடியானதுங்கிறதும் ஒரு நம்பிக்கை. நாகதோஷம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை குடம் தண்ணீர் காவேரி ஆற்றிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு ஊற்றணும். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே இருக்கிற வன்னி மரத்தடியில் கல்லில் செஞ்ச நாகரை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தால் நாகதோஷத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கல்யாணமான புதுமண தம்பதிகள் கை கோத்துட்டு அங்கே இருக்கிற காவேரி ஆற்றுக்குள்ளேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். அந்த மண்ணை ஒன்று சேர்த்து அதுக்கு மேலே பொண்ணு தன்னோட கையால் சுற்றியும் மஞ்சளும் குங்குமமும் சேர்க்கணும். மண் எடுக்கிறது மாப்பிள்ள பொண்ணு செய்யாமல் மாப்பிள்ள மட்டுமே கூட அந்த மண் எடுத்து ஒன்று சேர்த்து வைக்கலாம். எண்ணெய் விட்டு திரிப்போட்ட அகல் விளக்கு 2 வச்சுட்டு வெத்தலை பாக்கோட மறக்காமல் நம்ம வாங்கிட்டு வந்த காதோல கருகமணியவும் வச்சிடணும். அதுக்கப்புறமா தேங்காய், வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி வச்சிடலாம். இப்போது பொண்ணு தான் கட்டியிருக்கிற புது தாலி கூட கருகமணி செயினையும் காவேரி மண் சாமி மேலே வைக்கணும். கூட வந்திருக்கிறவங்களும் அவங்க போட்டிருக்கிற கருகமணி செயின் இதில் போட்டுடலாம். இப்போது விளக்கு பொறுத்து வச்சு தேங்காயை உடச்சி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ஊதுவத்தியை காவேரி தாய்க்கும் காவேரி தாய் மண்ணுக்கும் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த பச்சரிசி வெள்ளத்தை பொண்ணு தன்னோட கையால் நல்லா கலந்து அதை அந்த காவேரி தாய் மண்ணுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீனுக்கு எல்லாமே பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து போடணும். அதுக்கப்புறம் கூட வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பச்சரிசியை பொண்ணு தன்னோட கையால் கொடுக்கணும். காவேரி தாயை கும்பிட்டு முடித்ததும் மாப்பிள்ள தன்னோட கையால் காவேரி தாயை கும்பிட்ட தாலி செயினையும் கருகமணி செயினையும் பொண்ணுக்கு கிழக்கு பார்த்து போட்டு விடணும். தாலி செயினை வைக்காட்டி கூட கருகமணி செயின் வச்சு காவேரி தாயை கண்டிப்பாக கும்பிட்டாகணும். இதுதான் காலங்காலமாக நாங்கள் கும்பிடுற வழக்கம். மறக்காமல் கூட வந்தவங்க போட்ட கருகமணி செயினையும் எடுத்து போட்டுக்கணும். தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க 3 பேரோட பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் சுந்தரர் நமசிவாய பதிகம் பாடிய ஸ்தலமாகவும் இது குறிப்பிடுறாங்க. ஒருவேளை பரிகாரம் பண்ண நம்ம ஏதாச்சும் மறந்து போய் வந்திருந்தா கூட
அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் எல்லாமே கிடைக்குது. அருகம்புல் மாலை, ஏற்கம்பூ மாலை, அகல் விளக்கு, குடம் எல்லாமே அங்கே இருக்குது. வேணுன்னா நாம் அதை வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். குளிச்சு முடித்ததும் பெண்கள் உடை மாற்றிக்கவும் தனியாக அங்கே அறை இருக்குது. இப்போ நாம் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. சாமியை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கோயிலை சுற்றி மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த கொடுமுடி திருக்கோயிலில் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மன், விஷ்ணு இவங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல நாம் பார்க்கலாம். நடு கோபுரம் வாயில் வழியாக போனால் விஷ்ணு மற்றும் பிரம்மனை நாம் தரிசனம் செய்யலாம். நடு வாயிலுக்கு வடப்புறம் உள்ள கோபுர வாசல் வழியாக உள்ளே போனால் மூலவரான கொடுமுடிநாதரை நாம் தரிசிக்க முடியும். இந்த கோயிலில் இருக்கிற மற்றொரு சிறப்பம்சம்னா அங்கே வளர்ந்து நிற்கிற வன்னிமரம். அந்த வன்னிமரத்தோட வயசை நம்மளால் கணக்கிட முடியாது அப்படிங்கிறாங்க. 2000 வருஷத்துக்கும் பழமையானதான் அந்த வன்னிமரம். இந்த மரத்தில் பூக்கள் பூக்கும், ஆனால் காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. வன்னி மரத்தோட இலைய தண்ணியில் போட்டு வச்சா அந்த தண்ணி ரொம்ப நாளைக்கு கெடாதுன்னு சொல்லுவாங்க. பழனியில் நடக்கிற பங்குனி உத்திர திருவிழாவுக்கு இங்கே ஓடிட்டு இருக்கிற காவேரி நதியில இருந்து தான் தண்ணி கொண்டுட்டு போவாங்களாம். அந்த தீர்த்தத்தில் வன்னி மரத்தின் இலையை போட்டுட்டு பக்தர்கள் பாத யாத்திரையாக எடுத்துகிட்டு செல்வாங்க அப்படிங்கிறது சிறப்பு. வன்னி மரத்தோடு சேர்ந்த பிரம்மரை நாம் 21 சுற்று வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சாக்கா நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த கோயிலோட சிறப்பு. மகுடீஸ்வரரோட திருமணத்தை பார்க்க திருமாலும் பிரம்மனும் இங்கு வந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். கல்கோவில், அழகான சிற்பங்கள், எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி, கோமாதா, தூய்மையான இடம், சூப்பரான காற்று, இயற்கை சூழல் நிறைஞ்சிருக்கிற இந்த கொடுமுடி சுற்றுலா தலமாகவும் அமைஞ்சிருக்கு. கோயிலோட பக்கத்திலேயே ரயில் நிலையமும் இருக்கிறதுனால வெளியூர் மற்றும் வெளிமாநில பக்தர்களும் வந்து சாமியை தரிசனம் செய்கிறாங்க. பழனி கோவிலில் திருவிழானாலும், கொடுமுடி சுற்று வட்டார கோவிலில் திருவிழானாலும், கொடுமுடி காவேரி கூடுதுறையிலிருந்து தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்தலத்தை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். மகுடீஸ்வரர் தாயார் திரிபுர சுந்தரியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். திரும்பவும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.